இந்த செடியை ஆடு கண்டா விடாது. ஏன் ஆடு கண்டா விடாது தெரியுமா? இது இந்த மருத்துவ முறையா ஆடு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆமாங்க, ஆடு இதை பார்த்தா விடவே விடாது, எட்ட போகவே போகாது, இதை முழுமையாக சாப்பிட்டுட்டு தான் நவுறோம். ஏன்னா இதனுடைய மருத்துவ குணத்தை ஆடு இன்றைக்கும் மறக்காமல் வச்சிருக்கு, சாப்பிடுது, நல்ல பயனடையுது, ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம மட்டும் என்ன பண்ணோம், இதை மறந்துட்டோமா? ஆமாங்க, சற்று மறந்துட்டோம். ஆனால் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு விஷயந்தான். இதை எப்படி நம்ம பயன்படுத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். இந்த கோவையில் என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, நாம் சின்ன வயசில் சிலேட்டில் எழுதுவோம், எழுத்து வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கோவையில தான் வந்து நம்ம பறிச்சு ஆல்ரெடி கையில் வச்சுருப்போம். அப்படி இல்லைனாக்கா இந்த இலையை வந்து பறித்து வெளில வரும்போது அழிச்சிருவோம். இதுதான் நம்ம பயன்படுத்தின விஷயம். இந்த கோவையை கொண்டு தான் நம்ம அழிப்போம், நமக்கு எல்லாம் தெரியும். இந்த பழத்தை பார்த்தா நம்ம விட மாட்டோம், நம்ம எல்லாம் சாப்பிடும், ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம மட்டும் இல்லை, அந்த கிளி குருவிலாம் அந்த பழத்தை நல்லா சாப்பிடும். இந்த காயை என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கார குழம்புல போட்டு வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க கேட்டிங்கன்னா, அந்த பாவக்காய் வெட்டி போகிறாங்களா நைஸாக, அதேமாதிரி வெட்டி வெட்டி கார குழம்புல போட்டு அந்த குழம்பை நம்ம பயன்படுத்தினோம், ரொம்பவும் மிகவும் சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த இலையை கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. கூட்டு வச்சு எப்படி கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நம்ம கூட்டு கீரையை கூட்டு பண்ணுற மாதிரி தான் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த காயை வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, வத்த போட்டு நாம் சாப்பிடுவோம். இந்த சாறு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவர்கள் வந்து சில சூரங்களை பாவனை பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அந்த செந்துரம் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா, அன்னபேதி செந்துரம் அப்படின்னு ஒரு செந்துரம் இருக்குது, அந்த செந்துரம் செய்கிறதுக்கு இந்த கோவலை சாறு ஊற்றி அரைச்சி கூட செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாம் பயன்படுத்துவாங்க. எதுக்கெல்லாம் பயன்படுது, இந்த இலை எப்படி பயன்படுது, இல்லை மருத்துவ குணத்தில் வைத்தியர்கள்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பத்தால் வரக்கூடிய வயிற்று வலி, புண்ணு, கண்ணெரிச்சல், தூக்கமின்மை, தூக்கத்தில் சக்தி வந்து அதிகமாக விரயமாகுது, உடல் சோர்வு, அம்மை நோய் போன்ற நோய்கள் வந்து நீங்கி உடல் வன்மையோட ஆரோக்கியமாக வாழலாம். இதை வந்து நாம் எல்லாருமே வந்து பயன்படுத்தணும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயந்தான் எந்த ஒரு நஞ்சு இல்லாத ஒரு மூலிகை. இதை நாம் அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.